வெல்கம் டு சுந்தரம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம். இது வந்து எப்படி செய்யலான்றது ஃபஸ்ட்டு அரிசி வந்து ஒரு கப் அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் அது ஊறட்டும். மீன் மேக்கர் எடுத்து அது தண்ணியில் சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம். ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நல்லா அலசணும். அதுக்கு தான் அது நல்லா அது வந்து அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும். அங்கே தட்டில் போடுறது நல்லா தண்ணி ஒட்ட பிழியணுங்க. அப்போ தான் அது வந்து மசாலாலாம் நல்லா உள்ள இறங்கும். சாப்பிட்றதுக்கு நான் கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஒரு டேஸ்ட்டு. கொத்தமல்லியை நல்லா பொடியும் நறுக்கி வச்சுக்கலாம். நல்லா அலசிட்டு பொடியும் நறுக்கி வச்சுக்கோம். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி. அதே போல் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்திருக்கேன். நல்லா நிற்கிறேன். தக்காளி ஒரு கால் கிலோ எடுத்துக்கேன். அதை நல்லா பெரிய சைஸாகவே நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு நாலு, பட்டை ரெண்டு, லவங்கம் வந்து ஒரு நாலஞ்சு. இது இதுக்கு இங்கே வந்து தண்ணி வந்து அளந்து காய வச்சு வச்சுருக்கோம். அது கரெக்டாக அது தண்ணி சூடு இறந்தாலும் நம்ம ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டிய பொருளெலாம் போட்டு நம்ம தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். நெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததும் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாம் அந்த எண்ணெயில் போட்டுடலாம். அது நல்லா வெடித்து காஞ்ச உடனே அது நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் வெடிக்குது. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டுங்க. வதங்கி வந்தோடனே இப்போ நல்லா வதங்கி விட்டாருங்க வெங்காயம். அதுக்கப்புறம் காரம் பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாகவும் போட்டுக்கலாம். இது காரம் வந்து அதிகமாக இருந்து நான் நாலு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். கட் பண்ண முடியாது. அது கொஞ்சம் காரம் இது பண்ணுறதுனால நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன். புதினா கொத்தமல்லி இப்போ அது நெக்ஸ்ட்டு சேர்க்குறேன். ஒரு வதக்கு வதக்கணுன்னு வதங்கி வச்சுக்கோங்க. சட்டம் வதங்கிடும். இஞ்சி பூண்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துட்டேன். தக்காளி பெரிய வாக்கில் நல்ல நறுக்கி வச்சுருக்கோம். அதை காலத்தில் தக்காளி அப்படியே சேர்த்துருங்க. நல்லா வதங்கிட்டோம். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் மீன் மேக்கர் நம்ம தண்ணி எடுத்து நல்லா பிழிஞ்சி வச்சுக்கிறீங்களே அதை எடுத்து அதில் போட்டுடலாம். அதுவும் நல்லா வதங்கணும். அந்த மசாலா ஐட்டெல்லாம் அதில் போய் நல்லா ஊறணும். ஊறினா தான் அது சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீ நம்ம செய்ய போகிறது சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிருந்தாங்க. அரிசி நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் இருத்து வச்சிட்டோம். அந்த தண்ணி நம்ம அளந்து சூடு பண்ணி வச்சுக்கிற அந்த குக்கர்லேயே நம்ம இந்த வதக்கின மசாலா ஐட்டமத்துக்கு அதிலேயே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலக்கி தேவையான அளவுக்கு நம்ம இப்போ இதிலே உப்பு சேர்த்துருவோம்.
ஒரு திட்டமாக உப்பு போட்டுங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா போட்டுங்க, இல்லை வேண்டாம் ஆப்சன்ட் தான். எனக்கு வேணுன்றத சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நல்லா கலக்குங்க, உப்பு நல்லா கரையணும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். சிம்பிளான சாதம் தான். தண்ணி நல்லா கொதிச்சோன்னா அரிசி நம்ம கொட்டிடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்து கொட்டணும். தண்ணி இருந்துச்சுன்னா சாதம் வந்து இழைஞ்ச மாதிரி ஆகிடும். தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து வச்சுக்கிறதுனால அப்படியே நான் கொட்டிடுறேன். சிம்பிளான ரெசிபி. வீட்டில் இருக்கிறது வச்சு வெங்காயம் தக்காளி வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். சாப்பாட்டு அரிசி தாங்க, புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ இது கொஞ்சம் கொதி வரணும். லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கணும். குக்கர் மீன் கொதி இப்போ நல்லா தெரியும் பாருங்கள். கொஞ்சம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம குக்கர் உள்ளே மீன் போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. மூடிட்டு கேஸை ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து அப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. சாப்பாடு அருமையாக இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அதில் லெமன் ஜூஸு ஒரு அரை பழம் தான் எடுத்துருக்கேன். அதை பிழிஞ்சி தனியாக டம்ளரில் எடுத்து வச்சு ஊற்றிருக்கேன் பாருங்கள். அதை நல்லா ஒரு வாட்டி நல்லா கீழ் மேலமாக நல்லா கலக்கணும். சாதம் நல்லா இது மாதிரி நம்ம கலாரி விட்டுட்டு பாருங்கள், நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர்